இது i10 கிராண்டு, உங்களுக்கு சிஆர்டி என்ஜினு, மேக்னா வண்டி இது. இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பெல்ட்டை வந்து நான் ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே உங்களுக்கு பெல்ட்டை நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ மெக்கானிக்கானா தெரியும், சப்போஸ் எதனால் வழியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த பெல்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கு டைரெக்ஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பெல்ட்டோட டைரெக்ஷன் வந்து இப்படி தான் வரும் பாருங்கள். ஒரு இன்ஜின் புள்ளி இது தான், இன்ஜின் சுத்தம் இது தான், நம்ம எல்லாத்தையும் சுத்த வைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஏசி இது வரும். ஏசி இது முடிஞ்சு உங்களுக்கு ஐட்லர் வரும். ஐட்லர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இன்னொரு ஐட்லர் வந்து வாட்டர் பம்ப்பு, வாட்டர் பம்ப்பு ஆல்டர்னேட்ரு, இப்படி வந்து திருப்பியும் வந்து டென்ஷனருக்கு வந்து இன்ஜினுக்கு வரும். இதுதான் இதோட டயக்ராமு. எப்போ நீங்கள் பெல்ட்டை நீங்களே கழட்டுறீங்க அப்படின்னா கூட, இந்த பெல்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெல்ட்டை கழட்டினீங்கனாவோ மாட்டினாலோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பெல்ட்டை மாற்ற போகிறேன். புது பெல்ட்டு, இது ரெண்டு ஐட்லர் பேரிங் போய்க்குது, அந்த பேரிங்கை பெல்ட்டை மாற்றுறேன். ஐட்லர் பேரிங்கில் சவுண்ட் வருது, அதுதான் மாட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் கட் ஆகிட்ருக்கு, அதுதான் இதுக்கு மாத்திரேன் நான். இதில் நாய்ஸும் வருது பேரிங்கில், ஐட்லர் பேரிங்கு. இந்த மழை தண்ணி பட்டு உங்களுக்கு ஏதோ கல்லுகளை அடித்து, இதை காடு இல்லாதனால, இது அடிபட்டதுனால உங்களுக்கு, இந்த கேஸ் அடிபட்டதுனால பெல்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இது இப்போ நான் இந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா, டென்ஷனரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். டென்ஷனரை ரிலீஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இது வந்து போல்டு வரும், இது 14 சைஸ் போல்டு வரும். இந்த 14 சைஸ் போல்டு டென்ஷனரை வந்து நம்ம டைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஒரு ஹோல்ஸ் வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டென்ஷனரை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ இது ரிலீஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸும் பாடியில் ஒரு ஹோல்ஸ் வரும். இதை நம்ம நல்லா ரிலீஸ் பண்ணணும். இதை ரிலீஸ் பண்ணும்போது இவருங்க, இது நல்லா ரிலீஸ் பண்ணோம்னா பெல்ட்டு நல்லா லூஸ் ஆகிடும். இப்படியே நீங்கள் பெல்ட்டு எடுத்துகிட்டு கூட விட்டுறலாம். இருந்தாலும் இதை நல்லா ரிலீஸ் பண்ணி இதுக்கு ஒரு லாக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பாருங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லாக் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள், லாக் போட்டாச்சு. லாக் போட்டால் இதுக்கப்புறம் இந்த பெல்ட் நல்லா ஃப்ரீ ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த பெல்ட்டை கழட்டிடணும். பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், பெல்ட் கட் ஆகிட்ருக்கு, ரெண்டு மூணு இடம் கட் ஆகிட்ருக்கு. இப்போ இது புது பெல்ட்டை போகிறதுக்கு முன்னாடி ரோலரை வந்து, ஐலரை வந்து நான் கழட்டுறேன். ஐலரு டென்ஷனரோட பேரிங்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு புது பேரிங் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா B45 பிட்டு வரும். இந்த பிட்டில் வந்து இது கழட்டிடணும். மேலே பார்த்தீங்கன்னா B25 வரும், அதையும் நம்ம கழட்டிட்டு இது பண்ணணும். இப்படி தான் ரோலர் மாற்றணும். இதில் இந்த ரோலரில் எப்படி வேணாலும் போடலாம், டைரெக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ரோலரை நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் ஒரே மாதிரி தான் போய் உட்காரோம். பாருங்கள், இப்போ நான் அது போட்டேன். இப்போ டாப்போட இருக்கிற ரோலர் இதே மாதிரி தான், சென்டர் போல்ட்டை கழட்டிட்டு அப்படியே எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் அதையும் கழட்ட போகிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லு எடுக்கும்போது லைட்டா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கூட எடுக்கலாம். இப்ப புது பெல்ட்டை மாட்டுறேன் பாருங்க. இல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த அலங்கி போட்டு நீங்க மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா மாட்டலாம், எதுவும் டென்ஷன் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக உட்கார வச்சு இது பாருங்கள், ஒரு வாட்டி கையிலேயே இப்படி ரொட்டேஷன் பண்ணோம். இது பாருங்கள் பெல்ட்டு ரொட்டேஷன் ஆகுது. இந்த மாதிரி கையிலே நல்லா ரொட்டேஷன் பண்ணிட்டு பெல்ட்டு கரெக்டாக சீட்டிங் ஆனதுக்கப்புறம் இந்த லாக் எடுக்கணும். இந்த லாக்கை வந்து இதை நம்ம லூஸ் பண்ணி டைப்பு பிடிச்சா தான் லாக்கை எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி தள்ளி பிடிச்சிட்டு இந்த அலங்கி எடுக்கணும். அலங்கி எடுப்போம். இப்போ அலங்கி எடுத்திங்கன்னா இதுவே ஆட்டோ அட்ஜஸ்ட் மாதிரி ஃபுல்லாக டைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த பெல்ட்டு மாட்டணும். இது ரெண்டு ஐலர் பேரிங்கும் ஒரு பெல்ட்டும் புதுசு இப்போ மாட்டியிருக்கேன். இது ஏன்னா இந்த நாய்ஸ் வருது பேரிங்கும், மழை தண்ணி பட்டு பேரிங் போனதுனால இது பேரிங் மாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் யாரும் அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க, இது மெக்கானிக்கிட்ட கொடுத்து மாற்றுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கரெக்டான டூல்ஸ் இருக்கும், சேஃப்டியாக மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.